ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியருக்கான ஒரு செய்தி. இதனாலே ஊழியர்களுக்காக ஏசாயா 42 அதிகாரத்திலிருந்து நீங்கள் யார், எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை மனை அழைத்தார் என்றதான ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். Why the Lord has called you? ஏன் ஆண்டவர் உங்களை மனை அழைத்தார், அழைத்த நோக்கம் என்ன, எதற்காக அழைத்தார், எங்கே அழைத்தார்? இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து வேதம் இருக்குமே ஆனால் ஏசாயா புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனம். இது ஆண்டவர் ஒரு ஊழியனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்தேன், இரண்டாவது உம்முடைய கையை பிடித்தேன், மூன்றாவது உம்மை தற்காத்தேன், நான்காவது இந்த ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் உன்னை வைக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் உன்னை வைக்கிறேன். இந்நாளிலே அன்பு ஊழியர்களே, இங்கே ஒரு 4 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவர் நீதியின்படி அழைக்கிறார். நம்பர் 2, கையை பிடிக்கிறார். நம்பர் 3, தற்காக்கிறார். நம்பர் 4, உங்களை பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் The Lord has called you. இரண்டாவது The Lord has held you. HELB. அவர் கைப்பிடித்தார். மூன்றாவது The Lord helped you. He protected you. உனக்கு உதவி செய்தார். தமிழ் வேதத்தில் உன்னை தற்காத்து. நான்காவது வார்த்தை சொல்கிறது God has used you. உன்னை அவர் சொல்லுகிறார் ஒளியாக வைப்பேன் அல்ல வைத்திருக்கிறேன். இந்த செய்தியை சற்று ஆழமாய் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை என்னுடைய நீதியின்படி அழைத்தேன். அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு முறை என்னுடைய செய்தியை சொல்லியிருப்பேன், யூ ஆர் கால்ட் பை கிரேஸ் நாட் பை ரேஸ். அதாவது உங்கள் நீதியின்படி அல்ல, நல்லவர்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் இல்லை என்பார்களே அவருடைய மிகுந்த கிருபையினாலும். வேதம் சொல்கிறது, உங்கள் நீதியை பார்த்து என் நீதியை பார்த்து நல்லவன் திறமை உள்ளவன் படிப்பாளி அப்படி அல்ல. ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாதவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவர் சொல்கிறார், நான் என் நீதியின்படியே. அன்பார்களே, அவர் நீதி உள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய நீதிதான் உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறது. இன்றைக்கு வளர்ந்த கூழிகள் எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்க வேண்டிய ஒரு செய்தினவென்றால், ஏதோ நான் உண்மையாயிருக்கிறேன், உத்தமமாயிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். இல்லை என்பார்களே, உங்கள் உபவாசமும் உங்கள் நீதியும் என் நீதியும் தேவனுக்கு முன்பாக அது கந்தை. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய உயர்வும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய வசதியும் நம்முடைய பெருக்கமும் நம்முடைய முன்னேற்றமும் நம்முடைய புகழும் அவரால். அவர் சொல்லுகிறார், என் நீதியின்படி நான் உன்னை அழைத்தேன். நான் சொல்லுற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தார். இங்கிருந்து பாவ உலகத்திலிருந்து நம்ம அழைத்தார். இப்படி சொன்னவங்களை புரிய நினைக்கிறேன். முதலாவது உலகத்திலிருந்து ஒரு அழைப்பு, இரண்டாவது அழைக்கப்பட்ட மக்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பு. ஆண்டவர் ரெண்டு வித்தியாசமான அழைப்பை உங்களுக்கும் என கொடுத்திருக்கிறார். முதலாவது உலகத்திலிருந்து நம்மை கர்த்தர் வேறு பிரித்தார் விசுவாசிகளாக. அடுத்த அந்த விசுவாசி என்கிற அந்த கூட்டத்திலிருந்து God has called you. Number 1 is calling. Number 2 is commission. அன்பார்களே, முதலாவது அழைப்பு, இரண்டாவது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறார், நான் என் நீதியின்படி உன்னை அழைத்தேன். திரும்ப சொல்கிறேன், எதற்காக தேவன் எங்கிருந்து அழைத்தார்? மத்தேயு சுவிசேஷம் 20 அதிகாரம் 3 வசனம். அந்த வசனம் சொல்கிறது, கடைத்தெருவிலே சும்மா இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார். வசனத்தை பாருங்கள், அவர் 3 மணி வேளையில் கடைத்தெருவிலே சும்மா நின்று கொண்டிருந்த அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சும்மா இருந்த உங்களையும்
என்னையும் தேவன் அழைத்தார். இங்கிருந்தோம் கடை தெருவில், ஆங்கில வேதத்திலே கேரட் பிளாட்ஃபார்ம் வேஸ்ட். அப்படியாக ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் கடை தெருவிலிருந்து இன்றைக்கு கல்வாரிக்கு ஊழியக்காரனாய் உங்களை என்னை கர்த்தர் அழைத்தார். ஒரு காலத்திலே கடை தெருவிலிருந்தோம், என்னை கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உங்களை என வைத்திருக்கிறார். எதன் அடிப்படையிலே? அவருடைய நீதியின் அடிப்படையிலே. மேன்மை பாராட்டு ஒன்றுமில்லை, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை ஒன்றும் குப்பை என்று நான் எண்ணுகிறேன். அன்பாளர்களே, அவர் நீதியின்படிதான் இந்த வாழ்வு, அவர் நீதியின்படிதான் இந்த உயர்வு, அவருடைய இரக்கத்தின்படிதான் இந்த மேன்மை. அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, நான் என் நீதியின்படி உன்னை அழைத்தேன். இங்கே அழைத்தார் கடைத்தருகளே. அதாவது எப்படி என்ன செய்து கொண்டிருந்தோம்? சும்மா இருந்தோம். எதற்காக? அதாவது எதற்காக அழைத்தார்? ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, நீதியான வாழ்க்கை வாழ, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ, தேவனுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு நீதியாய், ஆண்டவருக்கு பயனுள்ள, ஆண்டவருக்கு உபயோகமான எஜமானுடைய உபயோகத்திற்காகத்தான் உன்னை என்னையும் அழைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு விசுவாசியே, சற்று யோசித்து பாருங்கள். நீ வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, உன் கடந்த கால ஜீவியம், உன் கடந்த காலத்தினுடைய அந்த தோல்விகள், கடந்த காலத்தின் ஏளனங்கள், கடந்த காலத்தில் இருந்த நெருக்கங்கள், இதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கிற நோக்கமே நீ கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும். நீ அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் திருச்சபைக்கும் ஏற்ற ஒரு பாத்திரமாய், பயனுள்ள ஒரு பாத்திரமாய், உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றத்தான் உன்னை தேவன் அழைத்தார். தேவன் அழைத்தது நீ சுகித்திருக்க அல்ல, நீ வாழ்ந்திருக்க அல்ல, அது உண்மைதான். ஆனால் உன் வாழ்விலே அவர் பயன்படாவிட்டால், உன் உயர்விலே அவர் மகிமைப்படாவிட்டால், உன் உயர்வும் உன் வாழ்வும் நிலைத்திருக்காது. தேவன் சொல்லுகிறார், ஐ ஹவ் கால்ட் யூ. எப்படி அழைத்தாராம்? வசனம் இப்படி சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களை அவருடைய நீதியின்படி அழைத்தார். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய நீதிதான் உங்களையும் என்னையும் இந்நாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறது. நாள்தோறும் மரணங்களை பார்க்கிறோம், நாள்தோறும் இந்த உலகத்தில் விபத்துக்களை பார்க்கிறோம். நல்லவர்கள், நீதிமான்கள், பக்திமான்கள் எல்லாரும் மரித்து போகும்போது தேவன் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், உன்னிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய நோக்கம் உண்டு, உன்னிலே அவர் செய்ய வேண்டிய திட்டங்கள் உண்டு. God has an interest in your life and also he has an intention in your life. உன் வாழ்விலே அக்கறை உள்ளவர், அதே வேளையிலே உன் வாழ்விலே ஒரு நோக்கம் உள்ளவர். முதலாவது சொன்னேன், you are called by God. தமிழ் வேதத்திலே, நான் நீதின்படி உன்னை அழைத்தேன். யோசித்து பாருங்கள், 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த தேசத்துல, 138 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த இந்தியாவிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்தார். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை உங்களால் மாற்ற முடியாது. அதாவது ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எதிர்காலத்தினுடைய அந்த கேள்விக்குறியிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி, the Lord has called you. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தார். அடுத்த வாதி சொல்கிறார், I have hold you. உன் கையை நான் பிடித்தேன். எத்தனை அருமையான ஒரு வார்த்தையை யோசித்து பாருங்கள். அழைத்த எத்தனையோ பேர் இன்றைக்கு கைப்பிடித்த எத்தனையோ கணவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கரம் பிடித்த மனைவிகள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், I will hold you. நான் உன் கையை பிடித்து. எதற்காக என்று சொன்னால், அன்பானவளே, உன்னை நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த, எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்க. நம்பர் ஒன், அவர் சொல்லுகிறார், உன் வாழ்விலே ஐ வாண்ட் டு ஹேவ் எ ஃபெலோஷிப் வித் யூ. உன்னோடு கூட நான் உறவு வைக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட ஐக்கியம் பாராட்ட விரும்புகிறேன். அந்த கரத்தை பிடிப்பது என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கிறோமே, இரண்டு நாடுகள் ஒப்பந்தம் செய்யும் போது ஒருவர் ஒருவர் கை குலுக்குகிறார்கள். அதுதான் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஒப்பந்தம் செய்யவில்லை, ஐ மேட் எ கவனன்ட் வித் யூ. உன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், உடன்படிக்கை உடைக்கப்படாது. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். இதைத்தான் மல்கியா சொல்லுகிறார், நான் அவனோடு செய்த என் உடன்படிக்கை
ஜீவனும் சமாதானமாய். The Lord has called you, not only called you, he has hold you. உன்னை கரம் பிடித்த கர்த்தர். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த 50 ஆண்டுகள் கரம் பிடித்தவர். எத்தனையோ வேடுபள்ளங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ போராட்டங்கள், இல்லாமை ஏரணங்கள், அதிகமான விமர்சனங்கள், அன்பாவிலே அதாவது சுற்றிலும் சத்துருக்கள். ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடித்தது உன்னை நடத்தும்படியாக. நீ எங்கே ஃபார் அ கைடன்ஸ்? அவர் நல்ல ஆசிரியராய், நல்ல நண்பராய், நல்ல நமக்கு போதகராய். ஹி வாண்ட்ஸ் டு கைட் யூ. நீ எங்கே சேர வேண்டுமோ அங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக. ஒருவேளை உன்னுடைய சொந்த வழிகள் இருக்கலாம், சொந்த எண்ணங்கள், சொந்த திட்டங்கள், சொந்த தீர்மானங்கள். பட் காட் ஹேவ் எ பிளான் இன் யுவர் லைஃப். அவர் சொல்லுகிறார், நான் நீ உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் As wants to have a fellowship with you. உன்னோட ஐக்கியம் பாராட்ட அழைத்திருக்கிறார். இரண்டாவது, we want to teach you. உனக்கு கற்றுக் கொடுக்க உன்னை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, he wants to guide you. உன்னை நடக்க சொல்லி தாரும். நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடக்கும்படியாக உன் பாதைகளை சுவைப்படுத்த. ஏன் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது கரடு முரடானது, வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்தது. இந்த மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், I have hold you. வாழ்க்கையிலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, வெள்ளங்கள் வருகிறது, ஆறுகள் வருகிறது, அக்கினி சுவாலை வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைப்பிடித்திருக்கிறேன். அன்பார்வளை, இந்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்தின் உறவுகள் மறந்தாலும், பக்தன் பாடின போல உறவுகள் மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உலகமே மாறினாலும், உறவுகள் மாறினாலும், கரம் பிடித்த கணவன், கைப்பிடித்த மனைவி, இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் மாறி போகிறது. ஆனால் மாறாத ஒரே ஒரு உறவு, வீடு வரை அல்ல, அது வீதி வரை அல்ல, அதாவது கல்லறை வரை உன்னோடு கூட வருகிற ஒரே ஒரு உறவு. அவர் சொல்கிறார், ஐ ஹவ் ஹோல்ட் யூ ஹியர், உன்னுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், நான் பிடித்தால் விட்டுவிடுவேன். அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை வார்த்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள், உம்முடைய கையை பிடித்து, அதாவது நான் அவர் கையை பிடிக்கவில்லை, அவர் என் கை கரத்தை பிடித்திருக்கிறார் என்றால், உறுதியான ஆணிக்கடாவப்பட்ட பலமுள்ள ஸ்திரமுள்ள அந்த கரங்களிலே நீயும் நானும் பாதுகாப்பாயிருக்கிறோம். We are safe in the hands of God. இந்த கொரோனாவின் கொள்ளை நோய்களிலே எங்கு பார்த்தாலும் மரணங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஹோல்ட் யூ மை சன், ஐ ஹோல்ட் யூ மை டாட்டர், என் ஊழியனே, நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். எல்லாரும் கைவிட்டு விடலாம், ஆனால் இவர் கைவிடாத ஒரு கர்த்தர். எனவே தன் பக்தன் பாடினார், கைவிடா தெய்வமே, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. மூன்றாவது, அவர் சொல்கிறார், நான் உன்னை தற்காத்து. மூன்றாவதாக அவர் சொல்கிறார், நான் உன்னை தற்காத்து. ஆங்கில விதத்தில் I help you என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னொரு இடத்துல I preserve you. தமிழ் வேதத்தில் நான் உன்னை தற்காத்து, உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். இரவில் பறக்கும் அம்புக்கும், பகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், எல்லாவிதமான பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், சத்துருடைய அம்புகளுக்கும், வேடனுடைய கண்ணிக்கும், மறைவான கண்ணிகளுக்கும் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். அன்பானுடைய, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட ஒரு போராட்டம். இன்றைக்கு எந்த ஒரு ஊழியர் எடுத்துக்கொண்டாலும், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஊழியனுக்காக பரிதாபப்படுகிற கர்த்தர். வேதம் சொல்கிறது உபாமத்து புஸ்தகத்தில், அதாவது விடுதலை செய்வார் ஒருவரும் இல்லை, பாதுகாப்பார் ஒருவரும் இல்லை, நன்மை செய்ய யாரும் இல்லை. அந்த வசனத்தை பாசிக்க கேளுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 32:36 அது இப்படி சொல்லுகிறது, அதாவது 32:36 ஜனங்கள், அதாவது ஒரு ஊழியனை நியாயந்திருக்கிற நேரங்கள், ராங்லி ஜட்ஜ், அடுத்து பலன் போன நேரங்கள். அன்புக்குரியவர்களே, இருந்தாதான் ஒரு ஊழியன், அதாவது மக்களுக்கு பயன்பட்டால் அவர் பாஸ்டர், இல்லாவிட்டால் அவர் போஸ்டர். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பலன்
போனபோது மூன்றாவது அடைக்கப்பட்ட நேரங்கள் பல நேரங்களிலே நம்முடைய பாரங்களை வெளியே சொல்ல முடியாது சொல்ல வாய்ப்பு இல்லை சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியாது ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று ரெண்டுமே சொல்ல முடியாது ஆரம்பத்திலே சொன்னேன் நியாயந்திருக்கப்படுகிற நேரம் இரண்டாவது பெலன் போகிற நேரம் மூன்றாவது அடைக்கப்பட்ட நேரம் எதையும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத பல நூறு உண்மைகள் ஒவ்வொரு ஊழியனுக்குள்ளும் புதைந்திருக்கிறது உள்ளான தாக்குதல் வெளியான தாக்குதல் காணக்கூடிய தாக்குதல் காணக்கூடாத தாக்குதல் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் அடைக்கப்பட்ட நேரங்கள் நான்காவது விடுதலை இல்லாத நேரங்கள் ஆத்துமாவில விடுதலை இல்லை சரீரத்தில் விடுதலை இல்லை எத்தனையோ பிரிய தேவ மனிதர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்த மிகப்பெரிய பக்தர்களை பார்த்திருக்கிறேன் அதிகமான வியாதி சொல்ல முடியாத வியாதி கடுமையான கண்ணீரிலும் வியாதியிலும் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் உத்தமமாய் ஓடி ஓடி ஊழியம் செய்த எத்தனையோ ஊழியர்கள் அன்பாவிலே தன்னுடைய கடைசி நாட்களிலே சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்ததை கண்ணாலே பார்த்திருக்கிறேன் அப்படியானால் அதுதான் வேதம் சொல்கிறது விடுதலை இல்லாத நேரங்கள் ஜெபிக்கிறார்கள் விடுதலை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவர் தேவன் சொல்கிறார் ஐ ஹோல்ட் யூ ஐந்தாவது நம்புகிறேன் அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒருவரும் இல்லாத நேரங்கள் நோபடி வாஸ் தேர் மனைவி இல்லை பிள்ளை இல்லை விசுவாசி இல்லை நன்மை பெற்றவர்கள் இல்லை அதாவது நாம் நாம் துணை என சொன்னவர்கள் ஒருவரும் இல்லை இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் சொல்கிறார் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர் இந்த வார்த்தை திரையிலே பாருங்கள் திரும்ப சொல்லுகிறேன் 32-36 இந்த வசனம் இப்படி சொல்கிறது நியாயம் தீர்க்கப்படும் நேரம் இரண்டாவது பலன் போன நேரம் மூன்றாவது அடைக்கப்பட்ட நேரம் நான்காவது விடுதலை இல்லாத நேரம் ஐந்தாவது ஒருவரும் நம்மை சுற்றி இல்லை ஒரு காலத்திலே அதாவது ஒரு கூட்டமே நம்மை சுற்றி இருந்தது பானையிலே சோறு இருந்தது அப்பொழுது பூனைகள் ஏராளம் இருந்தது இன்றைக்கு அன்பவளே இருக்கும் வரை நம்மை புகழ்பாடினார்கள் அதாவது இல்லாத போது அற்ற குளத்து அருநீர் பரவி போல ஒரு காலத்திலே நம்மை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவருக்கு பயன்படாத போது ஒருவரும் இல்லை இதுதான் இந்த உலகம் புகழ் இருக்கும் போது பணம் இருக்கும் போது வல்லமை இருக்கும் போது அதிகாரம் இருக்கும் போது நீ அவளுக்கு தேவைப்படும் போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் இங்கே சொல்கிறார் ஒருவரும் இல்லை என்று தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் திரும்ப சொல்கிறேன் நாம் நியாயந்திருக்கப்படுவதையும் பார்க்கிறார் நாம் அடைக்கப்பட்டதையும் பார்க்கிறார் நம்முடைய பலன் போனதையும் பார்க்கிறார் விடுதலை இல்லாத நேரங்களையும் பார்க்கிறார் உதவி செய்யாத நேரங்களையும் பார்க்கிறார் ஒருவரும் நம்மோடு கூட இல்லையே அதையும் பார்க்கிறார் God sees, not only sees, is watching. தேவன் சொல்கிறது அவர் காணும் போது எதை பார்க்கிறாரா நீங்கள் தவறாய் நியாயந்திருக்கப்படுகிறோமே நீங்களும் நானும் இந்த ஊழியத்தில் எத்தனையோ உள்ள குறித்து தவறாய் நாள்தோறும் இன்றைய வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நியாயந்திருக்கிற எத்தனையோ அதாவது உபயோகமற்ற ஊழியர் இருக்கிறார்கள் தேவன் சொல்கிறார் நீ நியாயந்திருக்கப்படுவதை நான் பார்க்கிறேன் நீ தவறாக அநியாயமாய் நியாயந்திருக்கப்படுவதை நான் பார்க்கிறேன் உன் பலன் போனதை நான் பார்க்கிறேன் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் உதவி செய்யப்படாத நேரங்களை பார்க்கிறேன் ஒருவரும் உன்னோடு இல்லையே அதையும் நான் பார்க்கிறேன் என்ன செய்கிறாரா தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் அவர் பரிதாபம் கொள்ளுகிறார் இதைத்தான் பக்தர் சொல்கிறார் ஐ ஹவ் கெப்ட் யூ நான் உன்னை தற்காத்து உன்னை தற்காத்து எதிலிருந்து புயலிலிருந்து போராட்டத்திலிருந்து அதாவது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களிலிருந்து அன்பாருடைய உபத்திரவத்திலிருந்து கண்ணீரிலிருந்து வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பது மிகப்பெரிய அசாதாரண காரியம் நாள் அதாவது நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது ஆனால் தேவன் சொல்கிறார் ஹாய் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் தமிழில் அந்த வார்த்தை மிக அழகாக இருக்கிறது நான் உன்னை தற்காத்து அப்படியானால் அதாவது இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் பாதுகாக்க வேண்டியவரே அவரை கொலை செய்தார் தேவன் அப்படியல்ல உன்னையும் என்னையும் அதாவது நிழல் போல காக்கிறவர் அன்பாளுடைய உன்னை உறங்க வைத்து விழித்திருக்கிறார் உன்னை வைத்து ரசிக்கிற ஒருவர் அவரை போல பாதுகாக்க ஒருவரும் இல்லையே இதைத்தான் பக்தன் பாடினார் உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை பரிந்து பேசுற உம்மை போல எனக்கு நண்பனாயிருக்க யாரும் இல்லையே அவரை போல உன்னை பாதுகாக்க அவரை போல நேசிக்க அவரை போல உன்னிடத்தில் அன்பு கூற இந்த பூமியிலே யாருமே இல்லை அவருக்கு இணை
அவர்தான் அவர் சொல்லுகிறார் நம்பர் ஒன் ஐ ஹவ் கால்ட் யூ நம்பர் டூ ஐ ஹவ் ஹோல்ட் யூ நம்பர் த்ரீ ஐ ஹவ் கெப்ட் யூ நான் உன்னை பாதுகாக்கிறேன் நம்பர் ஃபோர் ஐ ஹவ் யூஸ்ட் யூ நான் உன்னை பயன்படுத்தி விரும்புகிறேன் அவர் சொல்லுகிறார் அவர் இந்த வார்த்தை படிக்க கேளுங்கள் நான் உனக்கு ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக வைக்க விரும்புகிறேன் திஸ் இஸ் காட்ஸ் பிளான் திஸ் இஸ் காட்ஸ் எய்ம் திஸ் இஸ் காட்ஸ் இன்டென்ஷன் திரும்ப சொல்லுகிறேன் இதுதான் தேவ நோக்கம் தேவ திட்டம் தேவ தீர்மானம் திரும்ப சொல்லுகிறேன் ஜாதிகளுக்கு ஒளியாக ஒரு ரெய்னார்ட் பொங்கே அல்ல ஜாதிகளுக்கு ஒளியாக ஒரு பெனி மட்டுமல்ல உங்களையும் என்னையும் ஜாதிகளுக்கு ஒளியாக அன்பானுடைய ஸ்டார்ஸ் இந்த ஸ்டார்ஸ் இந்த புயல் காற்றிலே நட்சத்திரங்களாய் இந்த பரந்த இந்தியாவிலே உங்களை ஒளி விளக்காய் சுடர்விடும் தீபங்களாய் அந்த வாக்கு சொல்லுகிறேன் ஜாதிகளுக்கு ஒளியாக கலங்கரை விளக்கமாய் மலைமேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுபடி விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்பு தேவ பிள்ளையே இந்த பூமியிலே அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அதற்காகவே தேவன் அபிஷேகம் பண்ணினார் அதற்காகவே God has protected you தமிழில் சொல்கிறார் நான் உன்னை தற்காத்து உன்னை பாதுகாப்பதே உன்னை பயன்படுத்துவதற்காகத்தான் எனவே உன்னை பாதியிலே விட்டுவிடுகிற தேவன் அல்ல உன்னை அழைத்ததே உன்னை பயன்படுத்த இல்லை என்றால் இந்த கிராமத்திலே ஒரு சின்ன கிராமத்திலே பின்தங்கி படிப்பறிவில்லாத உங்கள் குடும்பத்திலே உங்களை ஜாதிக்கொருவராய் ஜனங்களுக்கொருவராய் கோத்திரத்துக்கு ஒருவராய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் நோக்கம் என்னவென்றால் God wants use you தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்தப்படி விரும்புகிறார் எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரா அவர் சொல்கிறார் ஜாதிகளுக்கு ஒளியாக அன்பு தேவ பிள்ளையே இருள் சூழ்ந்த இந்தியாவிலே அன்பாவிலே எங்கு பார்த்தாலும் இருள் எங்கு பார்த்தாலும் அந்தகாரம் எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் இந்த அசுத்தம் நிறைந்த இந்தியாவிலே தேவன் சொல்கிறார் ஐ வாண்ட் டு மேக் அன் எங் லைட் இந்த பூமியிலே உன்னை ஒளியாக வைக்க விரும்புகிறேன் சொல்ல போனால் இந்த தேசத்திற்கு நீ ஒரு ஒளி விளக்கு தேசத்திற்கு நீ மலைபெருக்கிற ஒரு பட்டணம் இந்த தேசத்திற்கு நீயே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தேவன் சொல்கிறார் உன்னை ஒளியாக அதாவது இதற்காக நம்மை அழைத்தார் அவன் சொல்கிறார் உன்னை நான் வைக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் உன்னை நான் ஒளியாக வைக்கிறேன் இன் அதர் வேர்ட் ஐ வாண்ட் டு யூஸ் யூ உன்னை நான் பயன்படுத்தப்பட விரும்புகிறேன் எங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் குருடருடைய கண்களை திறக்கும்படியாக கட்டுண்டவர்களை இருளிலிருந்தும் சிறைச்சாலிருந்தும் விடுவிக்கும்படியாக அர்த்தம் இப்படி சொல்கிறது 42 அதிகாரம் இப்படி சொல்கிறது நீர் குருடருடைய கண்களை திறக்கும்படி கோடிக்கணக்கான நம்முடைய இந்திய ஜனங்கள் அவர்கள் கண்கள் இன்றைக்கும் குருட்டாட்டமாக இருக்கிறார்கள் கண்களிருந்தும் காணாமல் செவிகளிருந்தும் கேட்காமல் அறிவிருந்தும் உணராமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக தேவன் சொல்கிறார் ஐ வாண்ட் டு யூஸ் யூ உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் எதற்காக குருடைய கண்களை திறக்க அடுத்த வார்த்தை கட்டுண்டவர்களை காவலில் இருந்து விடுதலையாக்க திரும்ப சொல்லுகிறேன் கட்டுண்டவர்களை பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் குடியிலும் விபச்சாரத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் மூழ்கியிருக்கிறவர்களை உன்னை கொண்டு சொல்லுகிறேன் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து விடுவிக்க அடுத்து இருளிருக்கிறவர்களையும் சிறைச்சாலைக்குள் இருக்கிறவர்களையும் உன்னை விடுவிக்க எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ முடியவில்லை வாழ தெரியவில்லை நாள்தோறும் இந்த செய்தித்தாளை பாருங்களேன் டிவி ஆன் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் ஒன்று வாழ்க்கையில் தோல்வி இல்லாவிட்டால் அதாவது விரக்தி ஏதோ ஒரு அதாவது எதிர்காலம் சந்திக்க அதாவது அவர்களுக்கு துணிவில்லை திரும்ப சொல்லுகிறேன் வெற்றியை சந்திக்கிறார்கள் ஆனால் தோல்வியை சந்திக்க அவளுக்கு திராணி இல்லை தேர் வெரி சக்சஸ் இன் த பிசினஸ் பட் தே கேனாட் ஏபிள் டு ஃபேஸ் த ஃபெயிலியர் வாழ்க்கையின் தோல்விகளை திரும்ப சொல்லுகிறேன் அவருடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம் பணம் இல்லையா பணம் இருக்கிறது அதாவது கடனை விட அவருடைய முதலீடு அதிகமா இருக்கிறது ஆனால் இவை இருந்தும் ஒரே நிமிஷத்துல வாழ்க்கையின் பயங்கள் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் விரக்தி ஒரே நிமிஷத்துல தவறான முடிவு விளைவு என்ன புகழ் இருக்கிறது பணம் இருக்கிறது பிரபலமா இருக்கிறார்கள் ஆனால் தற்கொலை முடிவு இதற்கு என்ன காரணம் என்றால் வேதம் சொல்கிறது அவர்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பிலே அல்லாவிட்டால் எண்ணத்தின் சிறையிருப்பு மனதின் சிறையிருப்பு வாழ்க்கையின் சிறையிருப்பு
இது வாலிபனுக்கும் இருக்கிறது, வயோதிபனுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒன்று நாள்தோறும் செய்தியிலே பாருங்களேன், சிறைச்சாலைக்குள்ளே போகிறார், அங்கே தற்கொலை பண்ணுகிறான், மருத்துவமனைக்கு போகிறான், அங்கே தற்கொலை பண்ணுகிறான். அன்பானோட நன்றா வியாபாரத்தில் இருக்கிறான், தற்கொலை செய்கிறான். பிரபலமா இருக்கிறார்கள், திரைப்பட துறையிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏதோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு சிறை இருப்பு. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா என்ற வார்த்தைப்படி அவரவருக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் பாரங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை அன்பானவளே எதற்காக பயன்படுத்துகிறேன், என் நீதியை சொல்ல, என் சத்தியத்தை சொல்ல, என்னுடைய ஞானத்தை சொல்ல, என்னை பற்றி சொல்ல, என் அன்பை பற்றி சொல்ல. நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, திரும்ப சொல்லுகிறேன், யோசித்து பாருங்கள். தேவன் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்கிறீர்களா? அதை விட்டு விட்டு இரண்டாம் தரமான, அதாவிட்டால் தேவையில்லாத வயிற்று பிழைப்புக்காக இல்லை அன்பானுடைய, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன் தேவைகளை உன்னை விட அதிகமாய் அறிந்திருக்கிறார். தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின் மையத்தில் செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். சொல்லுகிறோம், எலியாவை போஷித்தார், அவர்களை போஷித்தார். அதல்ல, அது சரித்திரம் அல்ல. இன்றைக்கு நீயே சரித்திரம். உன்னை கொண்டு ஜாதிகளை ஜனங்களை கர்த்தர் மாற்ற நம்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் அவருடைய நீதியின்படியே உன்னை அழைத்தார். அவர் நீதியை கொஞ்சமாகிலும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவர் நீதிக்கு கீழ்ப்படியுங்கள். உலகத்திலே சொல்லுகிறார்கள், நீதிக்கு தலைவணங்கு. அன்பானுள்ளே அவர் நீதியின்படியும் அழைத்திருக்கிறார். உன் நீதியின்படி அல்ல, யோசித்து பாருங்கள். உங்கள் நீதிபடியும் என் நீதிபடியும் அழைத்திருந்தால் இன்றைக்கு நாம் அதாவது எங்கேயோ இருந்திருப்போம். இல்லை அன்பானுள்ளே, நம்மை விட நீதிமான்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த உங்களை என்னையும் அவர் நீதிபடி அழைத்தார். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இரண்டாவது அவர் கைப்பிடித்தார். யோசித்து பாருங்கள், உன் நெருக்கங்களிலே, உன் கலக்கங்களிலே, உன் கண்ணீரிலே, உன் கவலையிலே, உன் வியாதியிலே, உன் மரணப்படுக்கையிலே, உன் கரத்தை பிடித்த கர்த்தர், கரம் பிடித்த கர்த்தர், கரத்தை பிடித்த நாள் முதலாய் இதுவரை கைவிடாத ஒரு தெய்வம். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், உன்னை நான் தற்காத்து, ஐ பிரிசர்வ் யூ, உன்னை பாதுகாக்கிறேன். எப்படி ஒரு பிரிட்ஜ் கெட்டு போகிற ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாத்து பண்படுத்தி திரும்ப அதை பயன்படுத்துகிறதோ, அதை விட காட் இஸ் போர் பிரிசர்விங் யூ, உன்னையும் என்னையும் அவர் தமிழிலே தற்காத்து பாதுகாத்து அடிச்சுகிறார். ஐ வாண்ட் யூஸ் யூ, உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அன்புக்குரிய என் சகோதரனே, என் சகோதரியே, என் அன்பு ஊழியர்களே, அவர் சொல்கிறார், குருடருடைய கண்களை திறக்க, அடுத்தபடி கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, காவல் இருக்கிறவர்களின் இருள் இருக்கிறவர்களின் சிறைச்சாலைக்குள் இருக்கிறவர்களின் விடுவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அன்பார்களே, என் சிறையிருப்பு உங்களுக்கு புரியாது, உங்கள் சிறையிருப்பு எனக்கு புரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறையிருப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல், ஒவ்வொருவருக்கும் ஒரு இருள். ஆனால் அந்த இருளை உன்னை கொண்டு மாற்ற விரும்புகிறார், சிறையிருப்பை உன்னை கொண்டு மாற்ற விரும்புகிறார், அந்த காவலை உன்னை கொண்டு மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிப்பாயா? அவர் நீதிபடி அழைத்திருக்கிறார். அந்த நீதியை சற்று யோசித்து பாருங்கள். அவர் அநாதி சிநேகித்தால் சிநேகித்து காருண்யத்தாரை இழுத்து கொண்ட ஒரு தெய்வம். அவருடைய நீதிக்கு தலை வணங்குவோம். நீதிபடி அழைத்தார், இரண்டாவது கைப்பிடித்தார், மூன்றாவது உடன்படிக்கை செய்தார், தற்காத்தார், நான்காவது உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீதின்படி எங்களை அழைத்தீர், எங்களை கைப்பிடித்தீர், எங்களை தற்காத்தீர், ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே எங்களை ஒளியாக வைத்தீர். தேவரீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, குருடரின் கண்களை திறக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்ட மக்களிருந்து எங்களை ஆண்டவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்க, எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பாவத்தில் ஆண்டவரே எதிர்காலம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களா எங்களை பயன்படுத்தும். அர்ப்பணித்தேன், எங்களை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும். எங்கள் நீதின்படி அல்லப்பா, உம்முடைய நீதின்படியே எங்களை அழைத்திரப்பா. அது நீதிக்கு நான் உண்மையா இருக்க, எங்கள் நீதின்படி அல்ல உம்முடைய நீதின்படி வாழ கிருபையும்
இரக்கமும் பலனையும் தாரும். அழைத்தவர், கைப்பிடித்தவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பயன்படுத்த விரும்புகிறீரே. எங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை மாற்றும். எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நிறைவேற்ற என் அழைப்பு நிறைவேற எப்படி உதவி செய்வார்? அந்த அழைப்பு நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும், அனல் மூட்டும், அபிஷேகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களை அழைத்தவர், உங்களை கரம் பிடித்தவர், உங்களை தற்காக்கிறவர், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God bless you. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்ல அந்த உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் நீங்கள் அழுத்துவீரனால் எங்களுடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் இன்னும் அதை எங்களை உற்சாகப்படுத்தும்.